ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ரஷ் அகாடமி. இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு புது புத்தகத்தில் இருக்கக்கூடிய பயாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பாடம். சரிங்களா? சரி, ஓகே. இது ஆக்சுவலாக வந்து இதில் வந்து உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உயிரினங்களை பற்றி மட்டும் நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஒன்று நமக்கு இந்த அட்டை இருக்குல்ல, அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அந்த அட்டைப்பூச்சியை பற்றியும், இன்னொன்று நமக்கு வந்து பார்த்தோம்னா முயலை பற்றியும் நமக்கு வந்து சில குறிப்புகள் கொடுத்துருப்பாங்க. இது என்ன, எதுக்காக இது ரெண்டையும் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக முதுகெலும்பு அற்ற ஒரு உயிரினமாக அட்டைப்புழுவை பற்றியும், முதுகெலும்பு உள்ள ஒரு உயிரினமாக முயலை பற்றியும் நமக்கு வந்து இந்த ரெண்டு உயிரினங்கள் அப்படிங்கிறது என்ன மாதிரி நமக்கு வந்து அமைப்புகளில் எப்படி இருக்கும், தென் அதனுடைய உணவு அப்படிங்கிறதுல ஆரம்பித்து கழிவு நீக்க மண்டலமாக இருக்கட்டும், இனப்பெருக்க மண்டலமாக இருக்கட்டும், சுவாச மண்டலமாக இருக்கட்டும், இரத்த ஓட்ட மண்டலங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி நரம்பு மண்டலங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த இந்த ரெண்டு உயிரினங்களுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் நமக்கு வந்து இந்த லெசன்லேருந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். மாறாக இந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தனி பாடமே படிக்க போகிறோம். சுவாச மண்டலம் அப்படின்னா அதை பற்றி தனி பாடம் படிக்க போகிறோம். கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னா அதை பற்றி தனி பாடங்கள் படிக்க போகிறோம். ஸோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் எல்லாத்தையுமே, அந்த ஒவ்வொரு மண்டலங்கள், உறுப்பு மண்டலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். மாறாக இந்த வீடியோவில், இந்த லெசனில் என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டாக இல்லை இப்படி தான் இயங்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? ஸோ என்ன ரீசனை அடுத்து நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறோம். இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ட் தேவை அப்படிங்கிறத மட்டும் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அறிமுகம். அறிமுகமில் விலங்குலகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறாங்க. அதில் முதுகு நான் அற்றவையும் முதுகு நான் உள்ளவை அப்படிங்கிற மாதிரி நம்ம நார்மலாக ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ முதுகு நான் உள்ளவைனா நம்மளுடைய நம்ம நார்மலாக நேராக உட்காடுறோம்ல, ஆனால் மாறாக இந்த புழுன்னு எடுத்துக்கிட்ட மாதிரி நேராக நிற்குமா, அப்படி நிற்காது, அந்த மாதிரி விஷயங்கள். சரிங்களா? அதை மாதிரி முதுகு நான் அப்படிங்கிறது இல்லாத ஒரு உயிரினமாகவும், முதுகு நான் உள்ள ஒரு உயிரினமாகவும் ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்களாமா. அதில் முதுகு நான் இல்லாத ஒரு உயிரினத்துக்கு அட்டையை நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், முதுகு நான் உள்ள ஒரு உயிரினத்துக்கு முயலை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டையும் பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு அட்டை அப்படின்னு எடுத்துப்போம். அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், அதனுடைய இயற்பி அறிவியல் பெயர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹிருடினேரியா, ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹிருடினேரியா கிரானுலோசா அப்படிங்கிறது அட்டையினுடைய அறிவியல் பெயர். இது வந்து என்ன தொகுதியை சேர்ந்ததுன்னா வலைத்தசை புழுக்கள் அப்படிங்கிற தொகுதியை சேர்ந்தது. பாருங்கள், தொகுதிங்கிறது வலைத்தசை புழுக்களுடைய தொகுதிகளை சேர்ந்தது. அறிவியல் பெயர் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. இதனுடைய வகுப்புங்கிறது கிருடினேரியா. இதனுடைய வரிசைங்கிறது நேத்தோ டெலிடா அப்படின்னு சொல்கிறாங்க. நேத்தோ டெலிடா. ஸோ வாய்க்குள்ள நுழையாத பேராக தான் இருக்கும். ஸோ சும்மா இது வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. சரிங்களா? இம்பார்ட்டன்ட் கிடையாது, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சில இந்த பாடத்தை வச்சு இந்த பாடம் மட்டும் ரொம்ப பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சில எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது இருக்கும்ல, அவங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பான முறையில் இந்த வார்த்தைகள்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? இதனுடைய வரிசைங்கிறது நேத்தோ டெலிடா அப்படிங்கிறது. தென் பேரினம், பேரினம் அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்கு, அதே தான் ஹிருடின் ஏரியா அப்படிங்கிறது. சிற்றினம் அப்படிங்கிறது கிரானுலோசா, அதைத்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பேரினத்தையும் சிற்றினத்தையும் சேர்ந்து தான் இதனுடைய அறிவியல், அதாவது விலங்கியல் பெயராக சொல்லியிருப்பாங்க. தென் இதை இந்த உயிரினத்தை பற்றியும், தென் இன்னொரு உயிரினமாக விளங்கக்கூடிய ஓரிக்டோலகேஸ் கியூனிக்ளவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முயல், இந்த முயலுடைய விலங்கியல் பெயர் தான் ஓரிக்டோலகேஸ் கியூனிக்ளஸ் அப்படிங்கிறது. இந்த உயிரினத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இது முதுகு நான் உள்ளவை தொகுதியில் சேர்ந்தது, பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகுப்புகளை சேர்ந்ததாகவும், ஆக்சுவலாக பாலூட்டியில் தான் விலங்குலகத்தில் மிக ஒரு உயர்ந்த ஒரு வகுப்பாகவும் கருதுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு உயிரினத்தை பற்றி தான் நம்ம வந்து உள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்றாங்க. நார்மலாக வாழிடமும் வாழ்க்கை முறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன்னா, ஆக்சுவலாக இது வந்து புற ஒட்டுண்ணிகளாகவும் வாழும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்டு, மனிதனின் இரத்தத்தை உறிஞ்சும் சாங்கிவோரஸ் இரத்த உறிஞ்சிகள் வகையினையாகவும் இந்த அட்டை வந்து விளங்குது. இது புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், மனித இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய இந்த உயிரினமாக விளங்குறது என்ன பெயரில் அழைக்கிறாங்கன்னு புக் பேக் பின்னாடி கேட்டிருக்காங்க. சாங்கிவோரஸ், தெளிவாக பார்த்துக்கோங்க, புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். செகண்டு,
புற அமைப்பியலுக்கு இல்லை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதனுடைய அளவு அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் 35 சென்டிமீட்டர் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருந்தது. தென் நிறம் எடுத்துக்கிட்டோம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆளு பச்சை நிறமும் வயிற்று பகுதிங்கிறது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் ஆரஞ்சு சிவப்பு நிறம் இதெல்லாம் கலந்து கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் கண்ட அமைப்பு, இது புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், மொத்தம் எத்தனை கண்டங்களை பெற்றிருக்கு அப்படின்னா 33 கண்டங்களை பெற்றிருக்கும்னு சொல்லுவாங்க. இதை கண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி சோமைட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளாகவும் இதை வந்து பிரிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த இருக்குல்ல இங்கே மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குல்ல, இதெல்லாம் நமக்கு வந்து கவுண்டிங்கில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 33 கவுண்டிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு கண்டங்களும் ஒவ்வொரு விதமான பணிகளை செய்யும் அப்படிங்கிறது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சரி ஓகே. தென் இங்கே கொடுத்துருக்குது, இனப்பெருக்க காலத்தில் கக்கூன் அப்படிங்கிறத உருவாக்குவதற்காக 9 முதல் 11வது கண்டம் வரையில் தற்காலிக கிளைடெல்லாம் அப்படிங்கிறது உருவாகுது. இதில் பார்க்கும்போது 9-11 அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டங்கள் அப்படிங்கிறது எதை உருவாக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. தென் உணர்வேற்பிகள், உடலின் முதுகுப்புறத்தில் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் உள்ளன. ஸோ 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் அப்படிங்கிறது இருக்குதுன்னு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. தென் ஒட்டுறிஞ்சி, ஒட்டுறிஞ்சிங்கிறது முன் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு ஒன்று இருக்குது, பின் ஒட்டுறிஞ்சின்னு இருக்குது. முன் ஒட்டுறிஞ்சியை வாய் ஒட்டுறிஞ்சி அப்படின்னு அழைக்கிறாங்க, பின் ஒட்டுறிஞ்சி பின்னாடி இருக்கக்கூடியது. இது எல்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறதுக்காக பயன்படும் சொல்லுவாங்க. முன் ஒட்டுறிஞ்சிங்கிறது அதிகபட்சமாக உணவூட்டத்துக்கும் நமக்கு வந்து உதவக்கூடிய ஒரு பண்பை பெற்றிருக்கும் அப்படிங்கிறதுங்க. முன்னாடி வாய் பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுறிஞ்சிங்கிறது ரத்தத்தை எடுத்துக்கிறதுக்காக பயன்படக்கூடிய ஒன்று. தென் புறத்துளைகள், ஒன்று வாய் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரெண்டில் இருக்குன்னு தெரியும். மலத்துளை அப்படின்னா 26வது கண்டத்தின் முதுகுப்புறம் மையமாக விளங்கக்கூடியது தான் மலத்துளை. தென் நெப்டீரிய துளைகள் அப்படிங்கிறது, தென் ஆண் இனப்பெருக்க துளை, பெண் இனப்பெருக்க துளை, இதை வந்து ஜஸ்ட் நீங்கள் சும்மா மட்டும் பார்த்துக்கோங்க. இதை பற்றின ஒரு சென்னை ஒரு பேராகிராஃப்லேயே நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, சரி ஓகே. செயல்பாடுகள் அப்படிங்கிறது தேவையில்லை, இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த உடற்பகுப்பு அப்படிங்கிறதுல தான், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மேலே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு நார்மலாக அந்த 33 கண்டங்கள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்டை அப்படிங்கிறது பிரித்து வச்சுருக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பார்ட், என்னென்ன கண்டங்கள் அப்படிங்கிறதுனா, தலைப்பகுதியில் 5 கண்டங்கள் அப்படிங்கிறது தலைப்பகுதி இருக்குது. இப்படி இருக்கிறதுல நமக்கு வந்து பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5 சொல்கிறாங்களா, இந்த 5 சேர்த்து தான் தலைப்பகுதின்னு சொல்கிறாங்க. தென் முன் கிளைடெல்லா பகுதி அப்படிங்கிறது 6, 7 மற்றும் 8வது கண்டங்கள் இருக்கிறது. தென் கிளைடெல்லா பகுதிங்கிறது 9, 10, 11வது கண்டங்கள். நடுப்பகுதிங்கிறது 12லிருந்து 22வது கண்டங்கள் வரைக்கும். பின் அல்லது வால் பகுதிங்கிறது 23லிருந்து 26 வரைக்கும். பின் ஒட்டுறிஞ்சி பகுதிங்கிறது 27லிருந்து 33வது பகுதிகள் வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம வந்து சொல்லியிருக்காங்க. தென் உடற்சுவர், இதில் இருக்கக்கூடியது நமக்கு இந்த 5 பாயிண்ட்டும் நம்ம வந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ ஏன்னா நம்ம வந்து உள்ளக செயல்படக்கூடிய விதத்தை தான் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போக போகிறோம். சரிங்களா, உள்ள ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற பாட்டை தான் நம்ம ஸ்கிப் பண்ண போகிற ஒழிய மற்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம இந்த உடற்சுவர்களை பற்றி நமக்கு வந்து பின்னாடி நம்ம படிக்க போகிறது கிடையாதுல்ல, அதனால் அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, அட்டையினுடைய உடற்சுவர் 5 அடுக்குகளை கொண்டது. ஒன்று கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது வெளியடுக்குன்னு சொல்கிறாங்க. 2வது புறத்தோலை கியூட்டிக்கிளை ஒட்டி அடி கொஞ்சம் அடியில் காணப்படக்கூடியது. 1, 2, 3, 4, 5 அப்படிங்கிற அடுக்கு இருக்குது. இதில் மேலே இருக்கக்கூடியது வந்து கியூட்டிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது புறத்தோல்னு சொல்கிறாங்க. 3வது இருக்கக்கூடியதான் தோல் அப்படின்னு சொல்கிறாங்க. 4வது வந்து தசை அடுக்கு. 5வது வந்து பார்த்தோன்னா போட்ரியாய்ட்ஸ் திசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இந்த மாதிரி நீள் தசைகளுக்கு கீழே உள்ளது, உணவு குழாயை சுற்றி உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ள ஒன்று தான் இந்த 5வது இருக்கக்கூடிய போட்ரியாட்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய திசு. சரியா, தென் இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று வளைதல் மூலமாக அல்லது நீந்துதல் மூலமாக இடப்பெயர்ச்சி செய்யும். தண்ணியில் நீந்துதல் மூலமாக போகும், அதே மாதிரி வளைதல் நிகழ்வு மூலமாக உடலை நெளிச்சு நெளிச்சு போகக்கூடியதை நமக்கு வந்து பயன்படுத்துவாங்க. இரு ஒட்டுறிஞ்சிகளும் நமக்கு முன்பின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 ஒட்டுறிஞ்சிகளும் நமக்கு வந்து பார்த்தோன்னா வளைதல் அல்லது ஊறுதல் மூலமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அட்டை புழு போகிறதுக்கு பயன்படுதுன்னு சொல்கிறாங்க. தென் சீரண மண்டலம், அதில் வந்து உணவு குழல் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, ரத்தம் உறைஞ்சு போகிறத தடுக்கிறதுக்கு
ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் தான் பயன்படுது. இது புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு க்வெஸ்சன் சரிங்களா. ஏன்னா இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸில் கேட்டிருக்காங்க. இந்த ஹிருடின் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பதிலாக அவங்க ஒரு வார்த்தையை கொடுத்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. அதில் தவறு அப்படின்னு நம்ம வந்து பின்னாடி சொல்ல வேண்டிய நிலைமை வரும் சரியா. சரி ஓகே. காரணம் ஹிருடின் அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ரத்தம் உறையிறதுக்கு தேவையான அது என்னென்னா ஹிருடின் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்னொரு பின்னாடி ஒரு பாயிண்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக இந்த உணவு உணவூட்டம் சீரணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ல, இது வந்து நமக்கு ஒரு அட்டை வந்து அதுக்கு தேவையான உணவை எடுத்துக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுதா. ஸோ இந்த உணவு நம்மளுடைய மனித ரத்தத்தில் மனிதத்தில் இருந்து எடுத்துக்கும். ஆனால் அது எடுக்கும்போது வலிக்கிறது தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக இது ஒய் வடிவத்தில் நமக்கு வந்து காயத்தை ஏற்படுத்தி அது மூலமாக ரத்தத்தை உறிஞ்சோம். ஆனால் காரணம் அப்படிங்கிறது அது வந்து ஒரு உமிழ்நீரை நம்ம மீல் அந்த காயங்கள் ஏற்படுத்தும் போது தெளித்து தான் காயங்கள் ஏற்படுத்தி ரத்தத்தை உறிஞ்சுமாமா. அந்த ஒரு காரணத்தினால தான் நமக்கு அது கடிக்கும் போதோ இல்லை ரத்தத்தை எடுக்கும் போதோ நமக்கு வந்து வலிக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரத்தத்தை எடுக்கும்போது அது வந்து ஒரு நொதிகள் அப்படிங்கிறத சுரந்து அது மூலமாக எப்படின்னா ஒரு நம்ம வலி நிவாரணிகள் பயன்படுத்துவோம்ல, கிட்டத்தட்ட அது மாதிரி தான் நமக்கு வந்து சொல்கிறாங்க சரிங்களா. அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். விருந்தோம்பினுடைய உடலில் ஒரு மயக்கப் பொருளை செலுத்துவதன் மூலமாக இவை கடிப்பதை விருந்தோம்பிகள் உணர முடிவது இல்லை, வலிக்காமல் ரத்தத்தை எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட்டு தெரிந்து கொள்ளுவோம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான். அட்டைகளுக்கு காது என்பது கிடையாது, அவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கின்றன. அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. தன்னுடைய உடலை மாதிரியே 5 மடங்கா, அது ஒன்று. இது ஒரு இம்பார்ட்டன்ட். 5 சிறிய கண்கள் மூலம், 2 லிருந்து 10 சிறிய கண்கள், 5 இணை மேலே பார்த்துருந்தோமா அதை கொடுக்குறாங்க. அப்போ எவ்வளோ பெரியதுன்னு பார்த்துக்கோங்க. தென் அட்டை தனது முழு உணவையும் செறித்து உறிஞ்சிக்கொள்ள 1 ஆண்டுக்கும் மேலாகிறது. முழு உணவையும் செரித்து அதை உறிஞ்சிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலாகுது. 1 வருஷமும் அது வந்து சேமித்து வச்சு வெளியேற்றிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தென் இந்த கண்ட அமைப்பு அப்படிங்கிறது சொன்னால அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. நார்மலாக கண்ட அமைப்புங்கிறது மொத்தம் 33 கண்டங்கள் இருக்கும். அதில் முன் ஒட்டுறிஞ்சி, வாய், கண் அப்படிங்கிறதெல்லாம் 1 லிருந்து 5 வரைக்கும். முன் ஒட்டுறிஞ்சியாக இருக்கிறது வாயாக இருக்கிறது கண்ணாக இருக்குது அந்த தலைப்பகுதி அப்படின்னு சொன்னால அது வந்து 1 லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டங்கள். பின் ஒட்டுறிஞ்சிங்கிறது 27 லிருந்து 33 வரைக்கும். தொண்டை பகுதிங்கிறது 5 லிருந்து 8 வரைக்கும். தீனிப்பைங்கிறது 9 லிருந்து 18 வரைக்கும். வயிறுங்கிறது 19வது கண்டம். குடலுங்கிறது 10 லிருந்து 22. மலைக்குடல் 23லிருந்து 26. மலத்துளை 26. தென் வந்து நெப்ரிடிய துளைகளுங்க 6லிருந்து 22 வரைக்கும் இருக்கக்கூடியது மொத்தமாக. தென் ஆண் இனப்பெருக்க துளை 10, பெண் இனப்பெருக்க துளை 11 அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் சுவாச மண்டலம், இது தோல் மூலமாக சுவாசிக்கக்கூடிய ஒன்று. தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா கோழை சுரப்பு மூலம் தோலானது ஈரமாகவும் வளவளப்பாகவும் வைக்கப்படுகிறது கோழை சுரப்புகள் மூலம் காரணமாக. தென் காற்றோட்டம் மண்டலம் அப்படிங்கிறது, இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இரத்த குழாய்களுக்கு பதிலாக இரத்தம் போன்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட இரத்த உடற்குழி கால்வாய்கள் அமைஞ்சிருக்கு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுறதுக்கு இரத்த குழாய்கள் அப்படிங்கிறது இங்கே இதில் வந்து கிடையாதான். ஆனால் இரத்தங்கள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரவத்தால் அமைக்கப்பட்ட ஒரு பொய்யான ஒரு இரத்த உடற்குழி கால்வாய்கள் மூலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடற்குழி திரவமானது ஹீமோகுளோபினை கொண்டுள்ளது. தென் நரம்பு மண்டலம், நரம்பு மண்டலம் இது ஆக்சுவலாக அட்டைங்கிறது மைய நரம்பு பக்கவாட்டு நரம்பு மண்டலம் பிரிவு நரம்பு மண்டலங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வேற ஒன்றும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். நரம்பு மண்டலங்களை பற்றி நம்ம பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். தென் அதுக்கடுத்து கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னா நார்மலாக கழிவு நீக்க மண்டலம் அப்படிங்கிறது நெப்ரீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 17 இணை நெப்ரீடியங்கள் அப்படிங்கிறது அட்டையில் இருக்குது. 17 இணை நெப்ரீடியங்கள் அப்படிங்கிறது அட்டையில் இருக்குது. தென் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது, இது வந்து ஒரு இருபால் உயிரி அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஆண் இனப்பெருக்க மண்டலமும் இதிலேயே இருக்கும், பெண் இனப்பெருக்க மண்டலமும் இதே உயிரினத்தில் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இதனுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப தேவையில்லை. அகக்கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இதில் நடக்குது, அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அகக்கருவுறுதல் நிகழ்வு இதில் நடக்குது. வேறு என்ன இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா
மருத்துவ பயன்கள், அட்டையினுடைய மருத்துவ பயன்கள் அது ஒன்று இம்பார்ட்டன்ட். அட்டைகள் இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துதல் செயல்திறன் மிக்கவை. தென் சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. மேலும் அட்டையினுடைய உமிழ்நீரானது பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருட்கள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. அட்டையினுடைய ஒட்டுண்ணி தகவமைப்புகள் அப்படின்னு பாயிண்ட்ஸ் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெம்போ ஒன்றுமே கொடுக்கல, இது சில பண்புகள் மாதிரி ஒரு ஆறு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு, தொண்டை இரத்தத்தை உறிஞ்ச பயன்படுகிறது. உடலில் இரு முனைகளிலும் உள்ள ஒட்டுறிஞ்சிகள் அட்டையை விருந்தோமியினுடைய உறுதியாக இணைத்து கொள்ள பயன்படும் கவ்வும் உறுப்புகளாக செயல்படுகின்றன. அட்டையின் வாயினுள் காணப்படும் மூன்று தாடைகள் விருந்தோமியினுடைய உடலில் வழியில்லாத ஒய் வடிவ காயத்தை உருவாக்க பயன்படுகிறது. உமிழ்நீர் சுரப்பிகளால் உருவாக்கப்படும் ஹிருடின் என்ற பொருள் ரத்தம் உறைய விடுவது இல்லை, எனவே தொடர்ச்சியாக ரத்தம் கிடைப்பது என்பது உறுதி செய்கிறது. பக்க கால்களும் மயிர்கால்களும் காணப்படுவது கிடையாது, ஏனெனில் இவ்வுறுப்புகள் எந்த வகையிலும் எதற்கு தேவைப்பட போகிறது கிடையாது. தென் தீனிப்பையில் ரத்தம் சேமிக்கப்படுகிறது. இது அட்டைக்குள் பல மாதங்களுக்கு ஊட்டமளிக்கிறது. இதன் காரணமாக சீரண நீரோ நொதிகளோ அல்லது அளவில் சுரக்க வேண்டிய தேவை என்பது கிடையாது. அதிக அளவில் மற்றதெல்லாம் சுரக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள் இந்தது பொறுத்த வரைக்கும் கிடையாது. சரிங்களா, இவ்வளோதான் அட்டையை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். தென் நெக்ஸ்ட்டு முயலை பற்றி, ஓரிக்டோலெகஸ் கியூனிக்லஸ் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து முயலனுடைய அறிவியல் பெயராக சொல்கிறாங்க, விலங்கியல் பெயராக. தென் இது தொகுதிங்கிறது முதுகு நாணிகள், துணை தொகுதிங்கிறது முதுகு எலும்பிகள், வகுப்புங்கிறது பாலூட்டிகள், வரிசைங்கிறது லேகோமார்ஃபா, பேரிடம்ங்கிறது ஓரிக்டோலெகஸ், சிட்டினம்ங்கிறது கியூனிக்லஸ் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் கீழே இந்த பாயிண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். குள்ள முயலானது அழியும் அபாய நிலையுள்ள விலங்கு என 1990 வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டுள்ளது. வாலிட இழப்பால் இம்முயலனுடைய எண்ணிக்கையும் பரவலும் குறைந்து போனதே இதற்கு காரணம். மார்ச் 2003 கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையில் விலங்கு என அறிவிக்கு, வனவிலங்கில் விலங்கு அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. 2003 கொலம்பியா வடிநில குள்ள முயல் அப்படிங்கிறது அழியும் நிலையில் உள்ள விலங்கு அப்படிங்கிறது 2003 அறிவித்தாங்க. வருஷங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். சரிங்களா, சரி ஓகே. தென் இதனுடைய அளவுகள் கிட்டத்தட்ட 45 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருக்கும், கிட்டத்தட்ட 2.5 கிலோ வரைக்கும் இது வந்து வளரக்கூடிய ஒரு பண்புகளை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். வால் அப்படிங்கிறது குட்டையாக இருக்கிறோம். தென் இந்த வால் அப்படிங்கிறது அபாய சைகைகளை மற்ற உயிரினங்களுக்கு, மற்ற முயல்களுக்கு கொடுக்கறதுக்காக பயன்படுன்னு சொல்கிறாங்க. தென் புறத்தோல் அப்படிங்கிறது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, நார்மலாக இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மட்டும் கொடுத்துருக்காங்க. தென் வெப்பநிலையை பராமரிக்கிறதுக்கு வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள் பயன்படும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. தென் உடற்குழியில் நம்ம இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சிக்க வேண்டியது, உதரவிதானம் பாலூட்டியில் மட்டுமே காணப்படும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சீரண மண்டலம் அப்படிங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, சீரண சுரப்பிகள் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து பார்க்க வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முயலினுடைய பல்லமைவு அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் கேட்டிருக்காங்க. நார்மலாக முயல் தன் வாழ்நாளில் இரு தொகுதி பற்களை பெறுகிறது. இவ்வாறு ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் காணப்படக்கூடிய நிலையை இருமுறை தோன்றும் பல்லமைவு அல்லது மாறுபட்ட பல்லமைவு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு க்வெஸ்சன். சரிங்களா, அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். தென் நார்மலாக பல்லமைவுக்கு வாய்ப்பாடுகள் இருக்காமா? சரிங்களா, அதாவது வெட்டும் பல், கோரைப்பல், முன்கடவாய்ப்பல், பின்கடவாய்ப்பல் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வாய்ப்பாடுகள் அப்படிங்கிறதுக்கு இதுக்குன்னு வாய்ப்பாடு இருக்காமா? ஸோ I2/1, C0/0, அடுத்து வந்து PM3/2, M3/2, இதில் எதுக்காக ரெண்டாவது வந்து 0 போட்டிருக்காங்கன்னா, முயலுக்கு வந்து கோரைப்பல்கள் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ரீசனை நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன்று இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, சுவாச மண்டலத்தில் தான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. சுவாச மண்டலம் அப்படிங்கிறதுல என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொரு நுரையீரலும் ப்ளூரா என்ற இரட்டை சவ்வுகளாலான உரையால் சூழப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஒவ்வொரு நுரையீரலும் ப்ளூரா அப்படின்னு சொல்லக்கூடிய இரட்டை சவ்வுனால் சூழப்பட்டுள்ளது, அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, சுவாச செயலியல் அப்படிங்கிறதுல உச்சுவாசம் அப்படிங்கிறது செயல்மிகு நிகழ்வாக முயலில் இருக்கும், வெளிச்சுவாசம் அப்படிங்கிறது ஒரு மந்த நிகழ்வாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் சுற்றோட்ட மண்டலம், இதயம் அப்படிங்கிறது பெரிகார்டியம் என்ற இரட்டை சவ்வுகளால் ஆன உரையால் சூழப்பட்டுள்ளது. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம வந்து தனித்தனி பார்ட்டாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதனால் இந்த வீடியோவில் எல்லாத்தையும் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். சரியா, சரி ஓகே. தென் நரம்பு மண்டலம்,
நரம்பு மண்டலம்ல இது வந்து ஒரு புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். மொத்தம் 37 இணை தண்டுவட நரம்புகள் அப்படிங்கிறது இருக்குது, அப்படிங்கிறது எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க புக் பேக்கில் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. மைய நரம்பு மண்டலத்தில் மூளையும் தண்டுவடமும் அடங்கியுள்ளன. புற அமைவு நரம்பு மண்டலத்தில் 12 இணை மூளை நரம்புகளும் 37 இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன. தானியங்கி நரம்பு மண்டலமானது மேலும் பிரிவு மற்றும் இணைப்பறிவு நரம்பு மண்டலங்களாக, ஸோ நார்மலாக வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது, மேலும் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்று பரிவு மற்றும் இணைப்பறிவு அப்படிங்கிற மாதிரி, பிரிவு இல்லாத பரிவு அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்கிறாங்க. மூளை மண்டையோட்டினுள் அமைந்துள்ளது, மூளைங்கிறது நார்மலாக மண்டையோட்டினுள் இருக்குது, சரி ஓகே. இது 3 சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது. வெளிச்சவ்வு அப்படிங்கிறது டியூராமேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, உச்சவுங்கிறது பயாமேட்டர்னு சொல்கிறாங்க, இடைச்சவுங்கிறது அரக்னாய்டு உரை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நார்மலாக மூளை, முன்மூளை, நடுமூளை மற்றும் பின்மூளை அப்படிங்கிறது பிரிச்சிருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு புக் பேக், புக் பேக் பின்னாடி நமக்கு வந்து கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். நார்மலாக இங்கே வந்து பாருங்கள், பெருமூளை அரைக்கோளங்கள் இரண்டுமே கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. கார்பஸ் கலோசம் தான், தெளிவாக பார்த்துக்கோங்க, கார்பஸ் கலோசம் தான். மாறாக புத்தகத்தில் வேற கொடுத்துட்டு சரியாக தவறான்னு கேட்டிருப்பாங்க. தென் சிறுநீரக இனப்பெருக்க மண்டலம், அதில் வந்து ஒன்றும் இம்பார்ட்டன்ட் இல்லை, கழிவு நீக்க மண்டலத்தில் ஒன்று தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நைட்ரஜன் சார் கழிவு பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுகிறது. எதுனா சிறுநீரகங்கள் இரத்தத்திலிருந்து நைட்ரஜன் சார் கழிவு பொருட்களை வந்து வெளியேற்றக்கூடிய பண்புகளை சிறுநீரகம் பெற்றிருக்கு. புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின். இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறதுல ஆண் இனப்பெருக்க மண்டலம், பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கும். அதில் நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா, இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ளும் 3 துணைச் சுரப்பிகள் என்னென்ன அப்படிங்கிறது கேட்க வாய்ப்பு உண்டு. கேட்டாங்கன்னா ஒன்று ப்ராஸ்டேட் சுரப்பி, தென் வந்து கவுப்பர் சுரப்பி, இன்னொன்று கழிவிட சுரப்பிகள் அப்படிங்கிற மாதிரி 3 சுரப்பிகள் அப்படிங்கிறது பங்கு பெறும் அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பெண் இனப்பெருக்க மண்டலம் அப்படிங்கிறதுல ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, ஒவ்வொரு அண்டகமும் பெலோப்பியன் குழல் என்ற அண்ட குழாயினுள் அண்ட செல்லை விடுவிக்கிறது. புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், சரியாக தவறா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வேற ஒன் கொடுத்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பெலோப்பியன் குழல் தான் அண்ட குழாயின் அண்ட செல்லை விடுவிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரியா? அண்ட செல், அண்ட குழாயிலிருந்து அண்ட செல்லை விடுவிக்கக்கூடியது வந்து பெலோப்பியன் குழல், இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் முயலின் கருப்பை இரு தனித்தனி பகுதிகளாக அமைந்து மையத்தில் ஒன்றாக இணைந்து யோனி அல்லது பிறப்பு கால்வாயாக மாறுகிறது. சிறுநீர் பையும் யோனியும் இணைந்து வெஸ்டியூபியூல் அல்லது சிறுநீரக இனப்பெருக்க கால்வாயாக உருவாகிறது. இக்கால்வாய் பின்னோக்கி சென்று சிறிய பிளவு போன்ற பிறப்புறுப்பு அல்லது வல்வாலாக வெளித்திருக்கிறது, வல்வாவாக வெளித்திருக்கிறது. தென் அட்டையின் உடல் மேலும் தெரிந்து கொள்ளும், இது வந்து எதுக்காக இங்கே குறிச்சிருக்கேன் அப்படின்னா, இது புக் பேக்கில் கேட்டிருக்க ஒரு கொஸ்டின், அதனால் நான் இங்கே மறுபடியும் மார்க் பண்ணியிருக்கேன், சரியா? சரி ஓகே, நம்ம புக் பேக் நடக்கூடிய ஆன்சர் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிடலாம். அட்டையில் இடப்பெயர்ச்சி உறுப்பு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா முன் ஒட்டுறுப்பு, பின் ஒட்டுறுப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒட்டுறிஞ்சிகள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். இதில் இவங்க சொன்னதில் எதுவுமே நமக்கு வந்து விடை கிடையாது, அதனால் ஏதும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அட்டையின் உடற்கண்டங்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அட்டையினுடைய உடற்கண்டங்களை நம்ம வந்து சோமைட்டுகள் அப்படின்னு மேலே சொல்லியிருந்தோமா, அதில் மெட்டாமியர்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சோமைட்டுகள் அப்படிங்கிறது கண்டங்கள் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லியிருந்தோம்ல, அதை தான் சோமைட்டுகள் அப்படிங்கிறது மேலே வார்த்தை கொடுத்துருந்தோம்ல, அதுதான் இங்கே வந்து மெட்டாமியர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கொடுக்குறாங்க. தென் அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தினுடைய ஒரு பகுதியாக விளங்குகிறது? நரம்பு உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக விளங்குகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. தென் அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது. அட்டையினுடைய மூளை அப்படின்னு எடுத்துக்கிட்டோமாக்கும் தொண்டை பகுதிக்கு மேலே இருக்கும். அட்டையின் உடலில் உள்ள கண்டங்கள் அப்படிங்கிறது மொத்தம் 33 கண்டங்கள். பாலூட்டிகள் டாஸ் விலங்குகளாகும், வெப்ப இரத்தத்தை கொண்டுள்ள ஒரு விலங்குகளாக விளங்குகிறது. இளம் உயிரிகளை பிரசவிக்கக்கூடிய விலங்குகள் அப்படிங்கிறது ஓவிபாரஸ், விவிபாரஸ், ஓவ விவிபாரஸ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு வந்து பார்த்தோம்னா இளம் உயிரிகளை பிரசவிக்கக்கூடிய பண்பை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இதை நம்ம மேலே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணியிருக்கோம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. தென் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒன்று,
டாஸ் மண்டலத்தின் மாறுபாட்டால் அட்டையினுடைய பின் உறுப்பு உருவாகிறது. இது ஆக்சுவலாக பின் உறுப்பு உருவாகிறது கடைசி ஏழு, அந்த 26 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம்ல, 26 கடைசி 33 அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருந்தோம்ல, 27 33 அதில் தான் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. கடைசி ஏழு அதாவது உணவு மண்டலம் அப்படிங்கிறதனுடைய மாறுபாட்டினால தான் பட்டையினுடைய பின் உறுப்பு உருவாகிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. தென் ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அதை என்ன சொல்லுவோம், இருமுறை தோன்றக்கூடிய பல்லமைவு அப்படின்னு சொல்லுவோமா, சிம்பிள் அவ்வளோதான். தென் அட்டையின் முன் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு நம்ம என்ன சொல்லுவோம், அட்டையின் முன்முனையில் இருக்கக்கூடிய அமைப்பை நம்ம வந்து வாய் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்முனையில் வாய் தானே இருக்கும், அவ்வளோதான். தென் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையினுடைய பண்பு டாஸ் ஆகும். இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டையினுடைய பண்பை நம்ம என்ன சொல்லுவோம், சாங்கி ஓரஸ்ன்னு சொல்லுவோமா, மேலே ஒன்று பார்த்துருந்தோமே சாங்கி ஓரஸ் அதுதான். தென் அஞ்சாவது, டாஸ் நைட்ரஜன் சார்ந்த கழிவுப் பொருட்களை இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கிறது. இரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடியது நைட்ரஜன் சார்ந்தது என்ன சொல்லுவோம், நைட்ரஜனை நெப்ரான் சொல்லுவோமா, சிறுநீரகங்கள் அப்படிங்கிறதுல அதுதான். தென் முயலின் தண்டுவட நரம்புகளினுடைய எண்ணிக்கை என்ன, 37 இணைகள். மேலே பார்த்துருந்தோம்ல 37 இணைகள். தென் சரியா தவறா என கண்டறிக, தவறான கூற்றை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் இரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய ஹிபாரின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் காணப்படுகிறது. ஹிபாரின் அப்படின்னா சொன்னோம், கண்டிப்பாக கிடையாது, இது வந்து ஃபால்ஸ். அதுக்கு சரியான விடை என்னென்னா ஹிருடின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிருடின் தான் நமக்கு வந்து ரத்தம் உறையிறத தடுக்கக்கூடிய, ரத்தம் உறையாமல் வைக்கிறதுக்கான ஒரு பண்பு. அப்போ இது வந்து ஃபால்ஸ். இதில் மாற்றங்கள் என்ன பண்ணணும், ஹிபாரின் அப்படிங்கிறது கிடையாது, ஹிருடின் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். தென் செகண்டு, விந்துநாளம் அண்ட வெளிச்செலுத்தப்படுதலில் பங்கேற்கிறது அப்படிங்கிறதா. விந்துநாளம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அண்டம் வெளிச்செடுவதில் பங்கேற்கிறது கிடையாது, அண்டநாளம் தான் நமக்கு வந்து பயன்படும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அண்டநாளத்துலேருந்து தான் நமக்கு வெளியில் போகும். அதுலேயும் எது உதவுனா பெலோப்பியன் குழல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் உதவும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோமா, பெலோப்பியன் குழல் அப்படிங்கிறது அதுதான். தென் முயலின் கண்ணில் டிம்பானிக் சவ்வு என்று மூன்றாம் கண் இமை உள்ளது. இது அசையக்கூடியது. இது ஆக்சுவலாக டிம்பானிக் சவ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, நிக்லாட்டிங் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க, சரிங்களா. நிக்லாட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ஒரு சவ் சொல்லியிருப்பாங்க, அதனால் இதுவும் நமக்கு வந்து தவறு. நாலாவது, முயலின் முன் கடவாய்ப்பற்களுக்கும் பின் கடவாய்ப்பற்களுக்கும் இடையேயான இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படும். இது வந்து சரியான விடை தான். தென் முயலின் பெருமூளை அரைக்கோளங்கள் கார்போரா குவாட்ரி ஜெமினா என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது. கிடையாது, நான் சொல்லியிருந்தேன்ல கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஞாபகம் வச்சுன்னு சொன்னோன்னா, அந்த கார்பஸ் கலோசத்தினால தான் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ இதுவும் ஃபால்ஸ். செகண்டும் ஃபால்ஸு, தேர்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபால்ஸு, ஃபோர்த்து மட்டும்தான் நம்ம வந்து ட்ரூவாக சொல்லுவோம். சரியா, சரி ஓகே. தென் பொறுத்துக, மூளை, சிறுநீரகம், இதயம், நுரையீரல் அப்படின்னு நாலு கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு வந்து சூழ்ந்துள்ள சவ்வுங்கிறதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூரா, கேப்சியூல், மூளை உறைகள், பெரிகார்டியம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாலு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லலாம், நார்மலாக மூளை எடுத்துப்போம். மூளை எடுத்துக்கிட்ட மக்கும் மூளை உறையினால் ஆக்கப்பட்டிருக்கும். சரி ஓகே. இந்த மூளை அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா மண்டையோட்டு குழியில் தான் இருக்கும். மண்டையோட்டு குழிகள் அப்படின்னு சொல்லுவல அங்கே இருக்கும். தென் சிறுநீரகம், சிறுநீரகம் அப்படிங்கிறது கேப்சியூல் அப்படிங்கிறதான். இது எங்கே இருக்கும், வயிற்றறையில் இருக்கக்கூடியது. தென் இதயம், இதயம் அப்படிங்கிறது பெரிகார்டியம். சரி அது நமக்கு தெரியும். இது ஆக்சுவலாக நமக்கு எங்கே இருக்கக்கூடியது, மார்பறையில் இருக்கக்கூடியது. தென் நாலாவது, நுரையீரல், நுரையீரல் எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடியது என்ன, ப்ளூரா. இந்த நுரையீரல் அப்படிங்கிறது எங்கே இருக்கும், ப்ளூரா அப்படிங்கிறதுல மீடியாஸ்டினம். சரியா, ஸோ அவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசனில் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டுருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாம் அடுத்தடுத்த லெசனில் இன்னும் தெளிவாகவே நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதனால் நான் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் புக் பேக் பின்னாடி கூடிய ஆன்சர் தெரிஞ்சுக்கணும், ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் சில பாயிண்ட்ஸ், அதில் பார்க்க முடியாத சில பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கான பாயிண்ட்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலை அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு என்ன ரீசன் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சவங்களும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட் அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி என்னுடைய சமச்சீர் புத்தகத்தில் கூடிய அத்தனை லெசனுக்கும் உண்டான வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.